கோவையில் மாற்றுத்திறனாளி குழந்தையுடன் வீடு இல்லாமல் தவித்து வந்த தம்பதிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தெற்கு மாவட்ட இளைஞர் அணியினர் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் வழங்கினர். கோவை சுந்தராபுரம் காலனி பகுதியில் மாற்றுத்திறனாளி குழந்தையை வைத்துக் கொண்டு வீடு இல்லாமல் தவித்த தம்பதிக்கு தளபதி விலையில்லா வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வீடு கட்டி கொடுத்துள்ளனர். வீட்டிற்கு தேவையான அரிசி, மளிகை என வீட்டு உபயோகப் பொருட்களையும் அவர்கள் வழங்கினர். இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தேசிய செயலாளர் புசி ஆனந்த் பயனாளியிடம் வீட்டின் சாவியை வழங்கிவிட்டு உபயோகப் பொருட்களையும் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.